வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு உங்கள் நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியின்மை பசி தூண்டக்கூடிய எளிய மருத்துவ பொருட்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ஏன் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் விதவிதமாக உங்கள் சேனலில் டிஷ் போடுறீங்க ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் பசியே எடுக்க மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம எது எளிய ஒரு பத்து பன்னெண்டு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் பாதி இருக்கும் ஒரு சிலது நீங்கள் வெளியே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் வாங்க மிளகுத்தூள் இருக்குது இல்லைங்களா மிளகுத்தூளில் கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிட்டோன்னா நல்ல பசி தூண்டும் உப்பு இருக்குது இல்லைங்களா வீட்டில் அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம் உப்பு எடுத்துகிட்டு தண்ணீரில் கலந்து குடிச்சிங்கன்னா கட்டாயமாக பசி எடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிறிதளவு உப்பெடுத்து உங்கள் வாயில் ஒதுக்கிக்கிட்டு அந்த உமிழ் நீரை நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் குணமாகி அது மு அது காரணமாக உங்களுக்கு பசி எடுக்கும் சிலருக்கு நெஞ்செரிச்சல் இருந்தால் பசி எடுக்காமல் இருக்கும் அதுக்கு அது உரிய அது ஒரு எளிய தீர்வாக இருக்கும் இஞ்சி இருக்குது இல்லைங்களா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு அது கூட எலுமிச்சை சாரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பசி எடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இலந்தை மரத்தோடைய பட்டை இருக்குது இல்லைங்களா அதை காய வச்சு பொடியாக்கி ஒரு நாலு சிட்டிகை அளவுக்கு எடுத்துகிட்டு வெந்நீரில் கலந்து குடிச்சிங்கன்னா நல்லா பசி எடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு இருக்குது இல்லைங்களா அந்த கடுகை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து அதோட தேன் அல்லது சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா கூட பசி நல்லா தூண்டும் எலுமிச்சை சாறு ஒரு முப்பத்தஞ்சு கிராம் புதினா சாறு ஒரு பதினேழு கிராம் இது ரெண்டையும் சர்க்கரையோடு சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா நல்ல பசி தூண்டும் பிரண்டை கொடி இருக்கு இல்லையா அதில் நல்லா துவையல் செய்து அதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல பசி எடுக்கும் அதோட சிறுநீரக கல் நீங்கிறதுக்கும் அது உதவியாக இருக்குது சோற்று கற்றாழை இருக்கு இல்லைங்களா அதை துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் காய வச்சு அதையும் ஒரு மூணு கிராம் அளவுக்கு தினமும் சாப்பிட்டா நல்ல பசி எடுக்க உறுதுணையாக இருக்குது ஓமம் இருக்குது இல்லைங்களா அதை பொன்னிறமாக நல்லா வறுத்து இடித்து நல்லா தூளாக்கி அதோட அளவில் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நம்ம வாயில் போட்டுட்டு தண்ணி குடித்து முழுங்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்ல பசியை தூண்டுது குழந்தைங்களுக்கு அது ஒரு சிட்டிகை அளவுக்கு தேனில் கலந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா இயற்கையாகவே பசி தூண்டும் இந்த மாதிரி நல்ல தகவலோட உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிட்டு